ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் பிரவேசம் செய்வதற்கு தயாராகி பூஜா மண்டபத்தில் எழுந்து பிருந்தாவனம் அமையுள்ள இடத்தை நோக்கி மெதுவாக நகர்கிறார். துக்கத்தினால் குலுங்கி குளிர்ந்து அழுங்கிக் கொண்டிருந்த யோகியின் தீர்த்தத்தை சமாதானம் செய்து தான் அணிந்த பாதுகளை தந்து ஆசீர்வாதம் பண்ணி முன்னால் நகர்கிறார். அவர் பின்னாலே யோகீந்திர தீர்த்தர், அவருக்கு பின்னாலே ரகுவேந்திரனுடைய பூர்வாசிரம புத்திரன் லக்ஷ்மி நாராயண் ஆச்சார் வருகிறார். அவர் கையில் 2 வயது குழந்தை சீனிவாச ஆச்சார். அவர்தான் பிற்காலத்தில் வாதீந்திர தீர்த்தர் என்ற பட்டத்திற்கு என்று பெயரோடு ரகுவேந்திரனுக்கு 5வதாக பட்டத்திற்கு வந்து ராகவேந்திரனுக்கு 60 அருகிலேயே பிருந்தாவனம் அமைய பெற்ற பாக்யவான். அவருக்கு பின்னாலே பூர்வாசிரம பந்துக்கள் வருகிறார்கள். அவர்களோடு வெங்கண்ணா பந்த் அவர்களும் வருகிறார். முக்கிய ராஜப்பிரதானிகள் எல்லாரும் பின்னாலே அமைதியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ரகுவின் சுவாமி பிருந்தாவனம் அமைகின்ற இடத்திலே அந்த யாககுண்டம் ஒரு அறை போலே மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே 12 தூண்களை கொண்ட மண்டபம், கல் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 12 தூண்களும் பகவானுடைய துவாதசு மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்ற மந்திரத்தை குறிக்கும் 12 எழுத்தை கொண்டதை குறிப்பது போல் அமைந்திருக்கிறது. அந்த மண்டபத்திலும் 4 பக்கங்களிலும் வாழை மரங்கள், கமுகு, மாவிலை தோரணங்கள், புஷ்பு மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. வெளிநடிகளும் தீபங்கள் ஏற்றிவிட்டு ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. நறுமண புகை போட்டு அந்த இடம் தேவலோகம் போல் இருக்கிறது. ஆம், தேவலோகம்தானே அந்த இடம். மண்டபத்துக்கு பின்னாலே அதுவரை ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருந்த துங்கபத்ரா நதி, மகான் பிருந்தாவன பிரதேசம் செய்யப்போகிறார் என்பதை அறிந்து தன்னுடைய ஆரவாரத்தை நீக்கி அமைதியாக ஓடத் தொடங்கிவிட்டது. அந்த நீரின் அலைகள், நீர் வந்து பாறை மேல் மோதி அலைகளாக எழுந்த போதெல்லாம் துங்கபத்ராதேவி கைகூப்பி மகானை வணங்குவது போலே தெரிகிறது. ஒரு பக்கம் துங்கபத்ராவிலேயே வெள்ளம், மறுபக்கத்திலே மக்கள் வெள்ளம். அவர் கண்களிலிருந்து வந்த நீரெல்லாம் துங்கபத்ரா நதிக்கு சமமாக வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லாம் ராகவேந்திரா 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 என்று அரற்றி கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்திலே இந்த குருராஜர் நம் கண்ணை விட்டு மறைந்து விடுவாரே, நாமெல்லாம் அநாதைகளாகி விடுவோமே, எவ்வளவுதான் அவர் உள்ளே அமர்ந்து அவன் அனுகிரகம் செய்தாலும் அவரை நேரில் பார்த்து நம் சொல்லி நம் நம்முடைய குறைகள் சொல்லும்போது ஆறுதல் சொல்வது நமக்கு இனி கிடைக்குமா என்ற ஒரு கவலை அவர்கள் கண்களில் நிறைந்திருக்கிறது. ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன பிரவேசத்தை பார்ப்பதற்காக 30 கோடி 30 தேவர்களும் ஆகாசிலே குனிமி விட்டார்கள். மேலே கருமேகம் சூழ்ந்து போல் தெரிகிறது. அத்தனையும் தேவர்கள் தேவதைகள் அமர்ந்திருக்கும் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மா, நரகரி, ராமர், கிருஷ்ணர், வேதவியாசர், மகாலட்சுமி எல்லோரும் வந்து விட்டார்கள் அந்த இடத்துக்கு. தங்களுடைய குழந்தை பக்தன் பிருந்தாவன பிரவேசம் உயிரோடு சச்சரீரத்தோடு பிருந்தாவன பிரவேசம் செய்வதை பார்க்க அத்தனை தேவர்களும் கூடிவிட்டார்கள். ராகவேந்திர சுவாமிகள் அந்த பிருந்தாவன அமையும் இடத்தை பிரதட்சிணமாக வந்து தெற்கு பக்கமாக நின்று கிழக்கு முகமாக உள்ளே இறங்குகிறார். உள்ளே இறங்குவதற்கு யோகீந்திரர் உதவி செய்கிறார். அந்த அறைக்குள்ளே யாக குண்டத்துக்குள்ளே பலிபீடத்தின் மேலே மனைப்பலகை பீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பீடத்தின் மேலே கிருஷ்ணாஞ்சனம் மான்தூள் பரப்பி அதன் மேல் தர்பாசனம் அமைத்து அதன் மேல் காவி வஸ்திரம் அமைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் ரகுவேந்திரன் அமர்ந்து தபம் செய்யப் போகிறார். அவருக்கு பக்கத்திலே பஞ்சபாத்திர உத்தரணி, கிண்ணங்கள், தீர்த்தம், பூஜைக்க வேண்டிய மணி, பூஜை செய்வதற்கு சாலக்கிராமங்கள், பூஜா மண்டபம், ராமருடைய விக்கிரகம் மற்றும் அவருக்கு மாற்று துணி ஒரு செட் இவையெல்லாம் அருகில் வைக்கப்பட்டிருக்கின்றன. 2 வருடங்களுக்கு முன்னாலே கிருஷ்ணத்வைபாயன் அழைத்த துளசி மணி மாலையும் அங்கே பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ராகவேந்திர சுவாமிகள் கையிலே தண்டம் ஏந்தி கமண்டத்தை அருகில் வைத்து
அந்த மனையிலே கிழக்கு நோக்கி அமர்ந்து கையில் துளசி மணி மாலையை எடுத்துக்கொண்டு மக்களையெல்லாம் நோக்கி புன்சிரிப்போடு வலது கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்து நீங்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு மெதுவாக கண்ணை மூட ஆரம்பித்து விட்டார். கையில் துளசி மணிமாலை எடுத்து மெதுவாக ஜபம் செய்ய ஆரம்பிக்கிறார். மக்களுடைய நெஞ்சமெல்லாம் திக்கு திக்கென்று அடித்துக் கொள்கிறது. ஐயோ, இன்னும் சிறு நேரத்தில் இவர் நம் கண்களில் மறைந்து விடுவார் என்று ஒரு பயம், வருத்தம், என்ன சொல்வதும் தெரியாத ஒரு நிலை, கையறு நிலையிலே இருக்கிறார்கள். ராகவேந்திர சுவாமிகள் மெதுவாக சமாதி நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். துளசி மணிமாலை உருட்டும் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. மிகவும் குறைந்து விட்டது. ஹா, ஐயோ, துளசி மணி மாலை உருட்டுவது நின்று விட்டது. துளசி மணி மாலை மட்டுமா நின்றது? அங்கிருந்த அத்தனை பக்தர்களுடைய நெஞ்சமும் ஒரு நிமிடம், இருதயமும் ஒரு நொடி துடிப்பதை நிறுத்திவிட்டது. அதுவரை ஓடிக்கொண்டிருந்த துங்கபத்ரா நதி தேவதை கூட நிர்விகல்ப சமாதி நிலை அடைந்த மகானுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தன் ஓட்டத்தை நிறுத்தி மகானுக்கு அஞ்சலி செய்து தன் ஓட்டத்தை தொடர்கிறது. தேவர்களெல்லாம் புஷ்பமாறி பொழிகின்றார்கள். வெங்கண்ணா பந்த் லட்சுமி நாராயணாச்சார் யுகீந்திரதாம் குலுங்கி குலுங்கி அழுகிறார்கள். வெளியிலே சத்தமாக கூட அழுக முடியாத ஒரு சூழ்நிலை. வெங்கண்ணா பந்துக்கு துக்கத்துக்கு நடுவிலும் கடமை அவரை அழைக்கிறது. அவர்கிட்ட கட்டளைப்படி ராவேசாமில் அமர்ந்திருந்த அந்த யாககுண்டத்துக்கு மேலே ஒரு கற்பலையை வைத்து மூடி அதுக்கு மேலே பிருந்தாவன நிர்மாண வேலைகளை தொடங்கினார். இந்த சமயத்திலே பிக்ஷாலயாவில் இருந்து ஒரு ஆத்மா துடித்து கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறது. மிக லேட்டாக தாமதமாக தகவல் தெரிந்தது அப்பண்ணாச்சாரியாருக்கு, ராவேசாமில் பிருந்தாவன பிரசம் செய்யப் போகிறார் என்று. அதை கேட்டு துடித்து போய்விட்டார் அப்பண்ணாச்சாரியார். பிருந்தாவன பிரயாணம் செய்வதற்கு மேலே எப்படியாவது அவரை கண் நேரில் பார்த்து விட வேண்டும் என்று துடிக்கிறார். பிக்ஷாலா இருந்து அவர் மந்திரான வர வேண்டும் என்று சொன்னால் துங்கபத்ரா நதியை கடந்தான் வர வேண்டும். மழைக்காலமானாலே இரு கரையும் தொட்டு கரைபுரன் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் இறங்கினால் கண்டிப்பாக எங்கும் சேர முடியாது, அடித்து செல்லுவிடும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என் குருராஜர் என்னை காப்பாற்றுவர் என்ற பரிபூர்ணமான நம்பிக்கையோடு அந்த குருபக்தியோட வேகம், என்னை குருராஜர் கைவிட மாட்டார், காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு துங்கபத்ராந்தியில் குதித்து விட்டார். அந்த குருபக்தி, உண்மையான குருபக்தி வீண் போகுமா? அந்த நம்பிக்கை ஒரு கையாக, மிகப்பெரிய கையாக அவரை இழுத்து கொண்டு மந்திராலயம் நோக்கி, நீரோட்டத்துக்கு குறுக்காக அவரை இழுத்து கொண்டு மந்திராலயம் நோக்கி இழுத்து கொண்டு வருகிறது. அப்பொழுது அவர் அறியாமலேயே ராகவேந்திரன் மேலே ஒரு ஸ்தோத்திரம் ஏற்றுகிறார். ஸ்ரீ பூர்ணபூத குரு தீர்த்தபயோதிபார காமாரி மாட்ச விஷமாட்ச திரஸ்பிசந்தே பூர்வோத்தராமித தரங்க சரத்சுஹம்ச தேவாலி சேவித்து புராங்கிரிபயோ ஜலக்னா. இப்படி ஏற்றிக்கொண்டே வருகிறார். மந்திராலயம் வந்து சேர்ந்து விட்டார். பிருந்தாவனம் நோக்கி ஓடி வந்துகிறார் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே. பிருந்தாவனத்துக்கு அருகில் வரும் 32வது ஸ்லோகம். கிந்த்விஷ்டார்த்த சம்ரித்ரேவ கமலாநாத பிரசாதோதயாத் கீர்த்திருதி க்விதிதா விபூதி ரதுலா. இங்கே ஸ்தோத்திரம் நின்று போய்விட்டது. காரணம், பிருந்தாவனம் முன்னால் இருந்தன பிருந்தாவனம் ஆகிவிட்டார் என்று தெரிந்தவுடனே அப்பண்ணாச்சாரிய துக்கம் தொண்டை அடைக்க கீழே விழுந்து அழுது புரண்டு அழுகிறார். உங்களை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் இல்லாத ஒரு பாவியாகிவிட்டேன் என்று கதறுகிறார். அப்பொழுது ஒரு அதிசயம், பிருந்தாவனத்துக்குள்ளிருந்து எல்லோருக்கும் பரிச்சயமான குரல், ஆம், நம் குருராஜோட குரல் தான். சாட்சியா ஸ்யோத்ரஹி, இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லப்பட்டவையெல்லாம் உண்மையானவை,
சத்தியமான என்பதற்கு ஹயக்ரீவ முச்சய சாட்சி என்று சொல்லி ராகவேந்திர சுவாமிகள் இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்தார். அந்த குரலை அப்பொழுது அத்தனை பக்தர்களும் கேட்டார்கள். அப்பண்ணாச்சாரியாருக்கு மாத்திரம் ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்துக்குள்ள அமைந்திருந்த அந்த காட்சி தரிசனம் பிரத்யட்சமாக கிடைக்கும். பிருந்தாவனம் அமைந்தவுடனே ஏற்பட்ட முதல் மகிமை இந்த குரு ஸ்தோத்திரத்துக்கு தான். பிருந்தாவனம் நிர்மாணம் ஆனவுடன் யோகீந்திர தீர்த்தர், மூலராமர், திக்விஜயராமர், ஜெயராமர் விக்கிரகங்களை பிருந்தாவனத்து மேலே வைத்து கனகாபிஷேகம் செய்து சமாராதனை நிறைவு செய்து பிருந்தாவனத்துக்கு புஷ்பங்களால் அலங்காரமெல்லாம் செய்து சமாராதனை நிறைவு செய்கிறார். அவர் மேலே சரமஸ்லோகம் ராகவேந்திர சுவாமி மேலே, துர்வாதித்வாந்தரவயே வைஷ்ணவேந் தீவரேந்தவே ஸ்ரீராகவேந்திர குரவே நமோத்யந்த தயாளவே. அன்றைய தினம் வந்திருந்த அத்தனை பக்தர்களுக்கும் பஞ்சபட்ச பரமானங்களுடன் அருசவி உணவுடன் அத்தனை பேருக்கும் அன்னதானம், பண்டிதர்களுக்கெல்லாம் தக்க சன்மானங்கள் அளித்து மரியாதையை செய்து அன்றைய தினம் ரவேசமான பிருந்தாவன பிரவேசமான நாளை சமாராதனையாக கொண்டாடி நிறைவு செய்தார்கள். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. தப்த காஞ்சன சங்காசம் அட்சமாலா கமண்டலம் தோர்வியாம் ததானம் காஷாய வசனம் ராமமானசம் யோகீந்திர தீர்த்த வந்தியாங்கரிம் துளசீதாம பூஷிதம் ஞானம் பக்தி தபக பூர்ணம் தியாயேத் சர்வார்த்த சித்தையே. ராகவேந்திர சுவாமிய பிருந்தாவன பிரவேசம் 1671 வருஷம் விரோதிகள் நாம சம்வத்சரம் சிராவண மாதம் கிருஷ்ணபட்சம் தித்தியை வெள்ளிக்கிழமை என்று நிறைவுற்றது. இதை கேட்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து சௌபாகியங்களையும் குருராஜர் தந்தருள்வார் என்ற உரையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. குருராஜா நமஸ்கார்.